அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கவும் வந்த பணத்தை சேமிக்கவும் என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து எல்லாருமே வீட்டில் எல்லா தெய்வங்களையும் வணங்குவாங்க. ஆனால் பணம் வரை பொழியும், பணம் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கணும், பணமால் பொழியணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து குபேந்திரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குபேந்திரனோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குபேந்திரனோட வழிபாடு இருந்தால் கண்டிப்பாக பணம் பெருகும், பணம் அதிகரிக்கும், செல்வம் சேரும். பணத்தை தக்க வைப்பதற்கு குபேந்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குபேந்திரன் வழிபாடு வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குபேந்திரன் வந்து லங்கா ராஜாவாக இருந்திருக்கிறாரு. அப்போவே வந்து அவர் வந்து இறைவனுக்கே வந்து அவர் வந்து பணம் கொடுத்தவரே அவர் தாங்க. அவருக்கு அந்த ஆற்றல் சக்தி அதிகம் உள்ளது. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. அதுலேயும் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் குபேந்தர். அதனால் குபேந்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எச்சராஜகன் சொல்லுவாங்க. எச்சனுக்கு ராஜாவாக இருக்கிற குபேந்திரன் இவர்கிட்ட வந்து என்ன நாம் வேண்டுதல் கேட்டாலும் அவர் வந்து செய்வார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஆற்றல் சக்தி இருக்குதுங்க. அதுலேயும் வந்து முக்கியமாக செல்வத்தை வந்து அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எச்சராஜகன்னு சொல்லுவாங்க. அதாவது எச்சகனுக்கு ராஜனாக இருக்கக்கூடியவர் குபேந்தர். இவர்கிட்ட என்ன வேண்டுதல் கேட்டாலும் செய்வார். அதுலேயும் முக்கியமாக குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா, செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார். இவர்கிட்ட அந்த அதிகமான சக்தி இருக்குது. இப்போ லட்சுமியின் அனுகிரகத்தை கொண்டு, அம்பிகையின் அனுகிரகத்தை கொண்டும், பெருமாளின் அனுகிரகத்தை கொண்டும் ஒரு பெரும் பெருமாளாக குபேந்திரன் இருக்கிறார். இவர்கிட்ட வந்து என்ன கேட்டாலும், என்ன வேண்டி நீங்கள் கேட்டாலும் அதை அப்படியே செய்வார். இந்த குபேந்திரர்கிட்ட அந்த அளவுக்கு அந்த அனுகிரகணம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குபேந்திரன் சாமி ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டு, என்ன டெய்லியும் நீங்கள் வந்து சந்தனம் போட்டு வச்சு டெய்லியும் கும்பிடலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி கும்பிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மாதத்துலேயோ வருஷத்துலேயோ எல்லாம் யாகம் பண்ணுவாங்க குபேந்திரனுக்கு. அது மாதிரியும் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு குபேந்திரன் சாமியை வீட்டில் வச்சு டெய்லி நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் செழிச்சிருக்கும். அதே போல் பணத்துக்கு கஷ்டம் வராது, பணங்காசு நிறைந்திருக்கும். குபேந்திரனோட அருள் எப்பொழுதும் நம்மளுக்கு வேண்டும். குபேந்திரன் நல்லா வேண்டி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் கூடிக்கிட்டே இருக்கும், செல்வம் கூடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அவருடைய ஓம் குபேந்தராய நமக அப்படின்னு அவருடைய அந்த சொற்பொழிவை சொல்லிட்டு நீங்கள் எப்பொழுதும் சாமி கும்பிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி ஏகாதசியில் இந்த மாதிரி போராட நட்சத்திரம், பூரண நட்சத்திரம் இதுலையெல்லாம் சாமி ரொம்ப குபேந்திரனை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மனசார நல்லா அமைதியாக இந்த குபேந்திரனை கும்பிட்டு நல்லபடியாக வழிநடத்தி கும்பிட்டு கேட்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு செல்வத்தை தருவார். அதே மாதிரி பார்த்தா பரமாத்மர் சொல்கிற மாதிரி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவர் பலன் தருவார். அதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடமையை செஞ்சு ஆகணும், உழைக்கணும். உழைச்சாதான் பணங்காசு வரும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.